திருப்பதியில் தொடரும் கனமழையால் மலைப்பாதையில் செல்லும் பக்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தற்போது திருப்பதியில எந்த அளவுக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது? பக்தர்கள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன? திருப்பதி மட்டுமல்லாமல் ஆந்திராவில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வுகளை மையமானது சென்னையிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூரிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஆந்திராவில் உள்ள வடமேற்கு திசையில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து தொடர்ந்து நகர்ந்து கொண்டே வருகிறது. இது வந்து நாளை வந்து கரையை கடக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில், ஆந்திராவில் உள்ள தென் கடலோர பகுதி மற்றும் ராயலசீமாவில் உள்ள பல இடங்களில் வந்து கனமழை மற்றும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் வந்து தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக திருப்பதி மலைப்பாதையில், திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லக்கூடிய மலைப்பாதையில் இன்று காலை வந்து மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் வந்து உடனடியாக தேவஸ்தான அதிகாரிகள் ஜேசிபி கொண்டு அந்த பாறைகளை அகற்றி வந்து போக்குவரத்து வந்து சரி செய்தனர். தொடர்ந்து மழையின் காரணமாக சுவாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் வந்து மழையில் நனைந்தபடியே தங்களது அறைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தங்கும் இடம் கிடைக்காத பக்தர்கள் ஆங்காங்கே உள்ள நிழற்பந்தர்களில் தங்கி தற்போது சாமி தரிசனம் செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளனர். ஆந்திராவில் உள்ள திருப்பதி, கர்னூல், நெல்லூர், பிரகாசம் மற்றும் பாப்பட்லா ஆகிய மாவட்டங்களில் இந்த அடுத்த 24 மணி நேரத்தில் வந்து அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் 5 மாநில மற்றும் 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அன்னமையா மாவட்டத்தில் 4, நெல்லூரில் 6 மற்றும் 3 மண்டலங்களில் வந்து அதிக மழை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதன் காரணமாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்களுக்கு உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக மாநில பேரிடர் நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்து மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற 61,756 பேரை வந்து பத்திரமாக மீண்டும் வந்து மீட்டு வரப்பட்டுள்ளதாக பேரிடர் மீட்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.